அவ்வளோதான் அது. அவ்வளோதான் பாரு. அம்மே அடா சதாமே, அடா பாவி, சூலாயுதத்தை ரெடி பண்ணுறேன்ட்டு இப்படி பண்ணினா எப்படியா வருது? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நான் மேட் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்களே பார்த்து நீங்களே அதே மாதிரி மேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மீன் மாட்டோம். வாங்கியாச்சு. அண்ணா இது என்ன, ஆட்டு தீவனம் தானே? என்ன போட இருக்கிற பாட்டில் ரெண்டு செட் அடிக்கிற மாதிரி போட்டு விடுங்க. எடுத்துட்டு மறுபடியும் அது வந்து நாங்க புதுசா வந்திருக்கிறோம்ல, உரிக்கிச்சா அது. இது என்ன தீவனம், மாட்டுக்கு போடுறதா? அது அந்த தீவனம் கோழி தீவனமா? எடுத்துட்டு இது புண்ணாக்க, தேங்காய் புண்ணாக்கா, கல்லக்கொட்ட புண்ணாக்கா? ஏய் கல்லக்கொட்ட புண்ணாக்குப்பா, மாத்தி சொல்ற பத்தியா நீங்க? இது எடுத்துருவா, மாவு மைதா மாவு. இது என்ன ஓடுறது? நண்டா, சரி விடுங்க சாப்பிட்டுருவோம். கல்ல புண்ணாக்கா வாசம் வேற லெவலாக இருக்குது. ஆனால் இது போட்டிருக்கலாம் தெரியுமா? சாப்பிட்டு வாங்குறீங்களா இல்ல இதுக்குனே வாங்குறதா? இல்ல இல்ல இதுக்குனே வாங்குறதுப்பா. இதுக்குன்னு வாங்கல, அது வந்து இப்ப கடையில இதெல்லாம் இதுக்கு போவாது சதாம, சதாம் பாரு அருள, இதெல்லாம் குரூப்ல வராது. தெரியலையே யார் பேசுமே தெரியல. அது எங்க கூட இருக்கிறோம் டே, வேலைக்கு போல ஏறிதான் போனியான ஒண்ணு வர. அது இல்ல எங்கிட்ட என்ன, அது சத்து மாவு தானே? நான் அடுத்த டைம் வரப்ப எடுத்து வந்துடுறேன். நாளைக்கெல்லாம் கறி கிடக்குது, நம்ம இருக்காட்டில் கறி கடை வச்சிருக்கு, மட்டன் கறி கடை இருக்காடு. மேலேயா? மேலே தான். கிசாம் ஜாமா, என்ன ஜாம் இது? சரி விட போட, ஏதோ மாலான்னு போட்டிருக்குது. எவ்வளோ ஊற்றணும், கொஞ்சம் ஊற்றினா போதும் மாதிரி அதிகமாக ஊற்றணுமா? நண்பர்களில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஜாம் ஊற்றிட்டுருக்காரு. இன்னைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நான் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டினியூ வீடியோஸ் பாருங்கள். என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, பண்ணுங்கள் சரிங்களா?